ஒரு அரசியல் கட்சி ஒரு நூறாவது ஆண்டு விழாவில் அவருடைய இதில் வந்து கூப்பிடுறது அவர்களுடைய வாடிக்கை அல்லது வந்து விருப்பம் ஆனால் அதையும் தாண்டி கள அரசியல் தமிழ்நாட்டு மக்களினுடைய நில அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வர்றதுனால இங்கே என்ன எல்லாரும் வாக்கு போட்டுருவாங்களா அவங்க தமிழ்நாட்டை தாண்டி கூட்டணி கேட்டுறாங்க சார் இங்க இல்ல இங்க ஓட்டு கேட்டு அவரை கூட்டு வரல கரெக்டு நாம இங்க வந்து தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சருக்கு தான் இங்கே கூட்டிட்டு வர்றோம் அவர் இங்கே வர்றதுனால அப்பா நிதிஷ்குமார் வந்து கலைஞர் இதை வந்து நூற்றாண்டு விழாவை இது பண்ணிட்டு போயிட்டாருப்பா எல்லாரும் நம்ம திமுக ஓட்டு போட்டுருவோம் அல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கு போட்டுருவோம் போடுவாங்களா எப்படி ஜான் ஏறினால் முலம் வழுக்குகிறது ஆளுகிற கட்சியின் மீது எப்படி சொல்றீங்க கள்ளச்சாராயத்தில் விளக்கம் கேட்டா மாநிலத்தினுடைய டிஜிபி அவர்கள் சொல்றாரு கள்ளச்சாராயம் என்பது வேறு விசச்சாராயம் என்பது வேறு நான் கேட்குறேன் எந்த சாராயம் குடித்தாலும் மதுபானத்தை குடித்தாலும் இம்மா டாஸ்மார்க்கில் குடித்தாலும் சாகரவங்க சாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்றதை மக்கள் பார்க்கணும் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு பேர் இதுபடி இறந்துருக்கிறாங்க ஆனால் அதே வந்து விழுப்புரத்துக்கு தான் அதுக்கு பக்கத்தில் மரக்கணத்தில் நிகழ்வு நீங்கள் என்ன சொல்ல இப்போ இப்போது மதசார்பற்ற அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அப்படின்றத வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது லோக்கல் இஷு பெருசா வரீங்களா தமிழ்நாட்டில் எல்லா வரிகளையும் உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளுகிற திமுக மம்தா பானர்ஜி வர்றாங்க என்ன என்ன ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முடியும் அது எப்போ நீங்க கூட்டணியில இருக்கிற பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவாங்க எதிர்கட்சிகள் சிதறாம இருக்கும் வாக்குகள் ஒரு புள்ளியில போகும் பாஜக வீழ்த்தப்படும் உங்கள் கூட்டணியில இருக்கிற பாஜக வீழ்த்தப்படும் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து வீழ்த்தப்படுவதற்கு முன்னாடி நாம இங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவதே தவறு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை காரணம் எதிர்க்கட்சி வந்து வ நண்பர் மருத்துவர் சொல்லுகிற போது சொல்றாரு அபிசுல்லா சொல்லும்போது அதாவது எதிர்க்கட்சி பலமா இருக்கா பலவீனம் இருக்கா இதுதான் உங்களுடைய சரிவை தரப்போகிறது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஏய் இல்லைன்ற மலி அதெல்லாம் பலம்

தேசிய அரசியல் கலைஞர் எப்ப போல என்ன புரிதல் இல்லாமல் பேசுறீங்க அவர் அமைச்சது தான் ஜனதா கட்சியுடைய ஆட்சி அவர் அமைச்சது தான் ரெண்டாயிரத்தி நாலு யூபிஏ அந்த வேலையை இன்னைக்கு பிரதமர் ஆவீங்களான் என்ன நான் கேள்வி பக்னீஸ்வரன் இன்னைக்கு தேசிய தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி வராங்க அப்போ தேசிய அரசியலில் திமுக இடம்பெற்றிருந்தது நானே அர்த்தம் அப்படி தானே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்க முடியாது தமிழகத்தை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் முதலாண்டு வெற்றி பெற்றது மாதிரி இந்த தடவை அவர் வெற்றி பெற முடியுமா வாய்ப்பு சாத்திய கூறி வாய்ப்பு இல்லை அதுக்கு தான் எல்லாவரையும் நீங்கள் உயர்த்தி வச்சிருக்கிறீங்க மதுபான அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை அது வந்து மின்ச மின்வெட்டு இப்படி வருக இது மின் தடையாக மின்வெட்டு வேற அப்படிங்கிறாரு எப்படியா என் வீட்டில் கரண்ட் வரல லைட் எரியல அது எந்த விளக்கம் கொடுத்து என்ன ஆக போகுது ஆக ஒரு புறத்தில் மக்கள் இங்க சொல்லனா துயரத்துல இருக்கிறாங்கன்றது யதார்த்த கால நிலவரம் ஆனால் அவர்களுடைய ஆசை நாம் வந்து அடுத்த பிரதமரை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது ஆனால் சாத்தியப்படுமா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கல நிறவரம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளே நீங்க சால்வ் பண்ண முடியலையே சார் எப்படி சார் நீங்க வந்து தேசியத்தில் கொண்டு போய் ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்போ அதிமுகவைதரிக்கூடிய பத்திரிக்கையாளர்களே கடந்த ஆட்சி காலத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துனது என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய டால் லீடர் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய டால் லீடர் அவங்களுக்கான விழாவை கொண்டாடிய போது ஒரு தேசிய தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கலாம் அகில இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சுட்டு யாரையுமே அவங்க அழைக்கலை அழைக்கவும் அவங்களால முடியல அப்படின்றப்ப திமுக அழைக்குது திமுக நோக்கி வராங்கன்னா தேசிய அரசியலாக அது முக்கியத்துவம் இருக்குது இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கள்ளச்சாரம் இந்த இஷ்யோட திமுக முடைக்கிற முடியுமா திமுகவுக்கு என்ன ஒரு வேதனை அப்படின்னா ஒரு இழப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தொன்போது நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சு நம்ம மத்திய அமைச்சரவை அங்க வகிக்க முடியல என்ற ஒரு வேதனையும் ஒன்று உண்டு அது நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்றதுதான் வேத வாக்கு கிடையாது அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அங்க வகிக்க வேண்டும் நான் கேட்குறேன் நீங்க பதினேழு ஆண்டு காலம் மத்திய நியாயப்படி பார்த்தா அதிமுக தான் அங்க வச்சிருக்கணும் ரவீந்திரநாத்தா இல்லை வைத்தியலிங்கம் அவர்களான்னு நீங்க தாங்க அங்க வைக்காம விட்டீங்க அவங்க எப்படி அங்க வைக்க முடியும் அவர்களுடைய நோக்கம் அப்படி இருந்திருந்தா நீங்க எல்லா பிரச்சனையும் சபி சரி பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கணும் ஆனா இப்ப கொண்டு போய் கல்வியை வந்து நீங்க வந்து இதுல கொண்டு வாங்க மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க வந்து ராஜ்யசபால உங்க உங்க பாயிண்ட் தான் வந்துறாங்க உங்க பாயிண்ட்ன்றது இந்த மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவது நிதிஷ்குமாரை வச்சு கலைஞர் கோட்டம் திறப்பது ஒரு பெரிய கூட்டணியை கட்டுவோன்ற முயற்சிகள்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறேன் என்ன தாக்கத்தை கொண்டு வரும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மக்கள் வந்து மக்களுடைய மனநிலையை நாம் இப்போ பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வார்த்தை வார்த்தையால் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவரையும் உயர்த்திட்டோம் ஏப்பா கரண்ட் இல்லை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் ஏப்பா வந்து ரெண்டு மாவட்டத்தில் செத்து போயிட்டாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம்